வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இதில் நம்ம 10th லெசன் பார்க்க போகிறோம், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். இதுவே நம்ம 8th என்ன பார்த்தோங்க, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம். இதில் நம்ம சுற்றியுள்ள பொருட்கள், பருப்பொருட்கள் அப்படின்னா என்னதுங்க, அதாவது நிறையுடையதாக இருக்கும், இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், சரிங்களா, கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும், இதுதான் நம்ம பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம பொருட்கள் அப்படின்னு வெறுமனே சொல்கிறோம், சரிங்களா. அது ஒளி எல்லாமே நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 mark கொஷின் பார்த்தாச்சு இல்லைங்களா. இதில் நம்ம 2 markும் நம்ம பார்த்தோம், சரிங்களா. இதில் பேலன்ஸ் இன்னொரு 2 mark கொஷின் இதில் இருக்குது. 6th Roman இருக்குது அண்ட் 7th Roman டீட்டெயில் கொஷின் இருக்குது. இதை நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஓகே குட்டீஸ், கொஷின் பாருங்கள். பின்வருவனுற்றுள் எவை தூய பொருட்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து இதில் தூய பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. தூய பொருட்கள் அப்படின்னா என்னதுங்க, எதுவுமே கலக்காத பொருள் தான் தூய பொருள், கலவையாக இல்லாத பொருள், மிக்சடு இல்லாத பொருள் தான் தூய பொருள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பனிக்கூழ் அப்படிங்கிறது சர்க்கரை, பால், தண்ணீர் இதெல்லாமே கலந்த ஒரு பொருளாக இருக்குது. பால் அதுமே ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், பால் அப்படிங்கிறது வெண்ணெய் இதெல்லாம் கலந்தது தான். அப்போ இரும்பு அப்படிங்கிறது ஒரு தனி உலோகம் இல்லையா. இதில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இதுவும் தூய பொருள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதரசம், பாதரசம் தூய பொருள். அடுத்தது செங்கல் அப்படிங்கிறது இது தூய இது கிடையாது. இதில் வந்து நீர் அப்படிங்கிறது தூய பொருள் அப்படி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தூய பொருட்கள் அப்படின்னு எடுத்து எழுதி கீழே வந்து 1 by 1 எழுதிக்கோங்க, சரிங்களா. இரும்பு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், பாதரசம், நீர் அப்படின்னு சொல்லி போட்டு நாளையும் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. நாம் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானது, அது காற்றில் 21% கன அளவு உள்ளது, அது ஒரு தனிமமா அல்லது சேர்மமா அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. நாம் உயிர் வாழணும் அப்படின்னா என்ன தேவைங்க, கண்டிப்பாக ஆக்சிஜன் இருந்தால் தான் வாழ முடியும் இல்லையா. காற்றில் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 21% கன அளவு காற்றில் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஆக்சிஜன் வந்து தனிமமா சேர்மமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு தனிமம், சரிங்களா. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு தனிமம் இங்கே எழுதிக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. 22 carat தங்கத்திலான ஒரு பதக்கத்தினை நீ வென்றிருக்கிறாய், அதன் தூய்மையை எவ்வாறு கண்டறிவாய் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. 22 carat தங்கத்தை வென்றிருக்கோம், அதில் வந்து தூய்மைத்தன்மை, அந்த தங்கத்தில் எவ்வளோ தூய்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நீ எப்படி கண்டறிவை அப்படின்னு கேட்குறாங்க. அது தூய்மைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 22 carat தங்கத்தில் 91.6% தங்கம் மற்றும் 8.4% இதர உலோகங்கள் இருக்குது, சரிங்களா. ஸோ தூய தங்கத்தில் வந்து நம்மளால் எப்பயுமே நகைகள் செய்ய முடியாது, வெறுமனே வெறும் தங்கத்தில் நகை செய்ய முடியாது. அதோட கண்டிப்பாக என்ன கலப்பாங்க, வெள்ளி, செம்பு இந்த மாதிரியான உலோகங்கள் கலப்பாங்க, அப்போ தான் நம்மளால் அந்த இது நகை உருவாகும், சரிங்களா. அதில் 22 carat, அதான் 24 carat அப்படிங்கிறது தான் ரொம்ப தூய்மையான தங்கம், சரிங்களா. அதில் எதுவுமே மிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ அது வந்து தூய்மையற்ற பொருள், சரிங்களா. இந்த தங்க பதக்கம் அப்படிங்கிறது என்னதுங்க, தூய்மையற்ற பொருள். இதில் இவ்வளோ உலோகங்கள் இருக்குது, இவ்வளோ தங்கம் பியூராக இருக்குது அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அடுத்தது 3rd point போட்டு 24 carat தங்கமே தூய்மையானது அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான் போதும். அடுத்தது பாருங்கள், மரத்தூள், இரும்பு துகள் மற்றும் நாப்தலின் கலந்த கலவையை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மரத்தூள், இரும்பு துகள், நாப்தலின் இது எல்லாமே என்ன இருக்குன்னா ஒன்றோடொன்று கலந்துருக்கு, ஒன்றுக்குள்ளார ஒன்று இருக்குது. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக இதுக்குள்ளார பிரித்து எடுக்கக்கூடியது எதுங்க, ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு எடுக்கிறது இரும்பு துகளை எடுத்துடலாம், சரிங்களா. எப்படிங்க, காந்தத்தை வச்சு இரும்பு துகளை நம்மளால் எடுத்துட முடியும், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரத்தூள், மரத்தூளை நம்மளால் நாப்தலின் மரத்தூள் அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பதங்கமாதல் முறையில் நாப்தலினை நம்மளால் பிரித்து எடுத்துட முடியும், சரிங்களா. இப்போ மரத்தூள் இது தனித்தனியாக எடுத்துடலாம் இல்லையா, அதனால இப்படி எழுதிக்கோங்க. முதலில் காந்த பிரிவு முறை மூலம் காந்தத்தை பயன்படுத்தி இரும்பு துகளை பிரிக்கலாம். பதங்கமாதல் முறையை பயன்படுத்தி மரத்தூளில் இருந்து நாப்தலினை பிரிக்கலாம். ஓகேவா, இந்த இதில் எழுதிக்கோங்க இப்படி. அடுத்தது பாருங்க, ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படிங்கிறாங்க. இது நம்மளுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, page number 118 கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரித்து இப்படி பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா. ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. பலபடித்தான கலவை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா திண்ம பொருள்களாக தான் இருக்கும். திண்மம், திண்மமாக, திண்ம பொருள் மற்றும் திண்ம பொருள் இதுதான் மிங்கிலாக இருக்கும், சரிங்களா.
இது கரையாத திடப்பொருள்கள் மற்றும் திரவமும் இருக்கும். இதுல எப்படி இருக்குங்க, திடப்பொருள் இருந்தாலும் அது கரையாததாக இருக்கும், திரவமும் இருக்கும், சரிங்களா? அப்ப கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம் அப்படின்னா ரெண்டு மிங்கில் ஆகாது இல்லையா, அதுதான் ஒன்றாக கலவாத திரவங்களாக இருக்கும், சரிங்களா? இது மூணு பாயிண்ட் போதும் நம்மளுக்கு 2 மார்க் க்வெஸ்சனுக்கு, சரிங்களா? ஒருபடித்தான கலவை அப்படிங்கிறது எப்படின்னா கரையும் திடப்பொருள் மற்றும் திரவமாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட், ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் பாயிண்ட், கரையும் திடப்பொருள் மற்றும் திரவப்பொருளாக இருக்கும், கலக்கும் பண்புள்ள திரவங்கள், ஒன்றாக கலக்கக்கூடிய பண்புள்ள திரவங்களாக இருக்கும், சரிங்களா? நம்ம 1 மார்க் க்வெஸ்சன்லயே பார்த்தோம் இல்லையா. இப்ப சாக் வந்து நம்ம எடுத்து நீர்ல, அதாவது சாக்ல வந்து இங்கு விடும் பொழுது அது என்ன இருக்குங்க, ஒன்னோட ஒண்ணு அது மிங்கிள் ஆயிருது இல்லையா, உள்ள போயிருது, சரிங்களா? அதுதான் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருள்கள் கொண்ட கரைசலாக இருக்கும், ஓகே? சோ எத்தனை கரைசல்கள் இருந்தாலும் சரி, அது ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகும் பொழுது அது என்னதுங்க, அதுதான் ஒருபடித்தான கலவை. ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகி ஒரே மாதிரியான தோற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு, சரிங்களா? இப்ப ஐஸ்கிரீம் அப்படின்னு வரும்பொழுது என்னதுங்க, பால், தண்ணீர், சர்க்கரை எல்லாமே எப்படிங்க, ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகி ஒரே வடிவத்தை நம்மளுக்கு கொடுக்குது, சரிங்களா? எதுவுமே தனித்தனி பொருளாக நம்மளுக்கு காட்டல, சரிங்களா? இப்ப மணல், செங்கல், அது மணல்ல இருக்கக்கூடிய கல் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே என்னதுங்க, தனித்தனியாக காட்டுது, ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகாது, சரியா? அதுதான். இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம், இது எழுதிக்கோங்க, எடுத்துக்காட்டுன்னு போட்டு இங்க இருக்கு பாருங்க, இது எழுதிக்கோங்க, சரிங்களா? ஒருபடித்தானவை, பலபடித்தானவை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. சர்க்கரை பிளஸ் நீர் ரெண்டுமே என்ன ஆயிருங்க, கரைஞ்சு ஒரே மாதிரி ஆயிரும், நீர் பிளஸ் ஆல்கஹால் ரெண்டும் இதாயிரும். ஆனா மணல் பிளஸ் சர்க்கரை என்ன இருங்க, ரெண்டும் அப்படி தனித்தனி இதா இருக்கும். அதே மாதிரி நீர், எண்ணெய், நீரும் எண்ணெயும் சேர்க்கும் பொழுது அதுவும் தனித்தனி இதா தான் இருக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிள் லாஸ்ட் பாயிண்டா போட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு இது ஒருபடித்தானதுக்கு, இது பலபடித்தான கலவைக்கு, சரிங்களா? இதை அப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படிங்கிறாங்க, ஓகே? தனிமம், சேர்மம், வேறுபாடு. ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 116 இருக்கு. ஒரே வகையான அணுக்களை கொண்டது, இந்த பாயிண்ட் ஒன்னு கூட மிஸ் ஆயிடக்கூடாது, ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கொடுக்கணும், ஏன்னா கொடுத்துருக்கிறதே நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு, அதனால 5 மார்க் க்வெஸ்சன் அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா எல்லாமே கொடுத்தாகணும். இதோட சேர்த்து எடுத்துக்காட்டு நம்ம கீழே கொடுக்கலாம், நான் வேற பேஜ்ல இருக்கு அதை காட்டுறேன், சரிங்களா? ஒரே வகையான அணுக்களை கொண்டது, இது எப்படி இருக்குங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களால் ஆனது, ஒரே தன்மையுடைய ஒரே வகையான அணுக்கள், இது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகையான அணுக்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது. ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிகச்சிறிய துகளான அணுவானது தன்னகத்தை கொண்டுள்ளது. ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கோ அதே அந்த பண்புகளை மிகச்சிறிய துகளான அணுவானது, ஏன்னா எப்படி இருக்குங்க, அந்த அணு தன்னகத்தை அதுக்குள்ள எல்லாமே அடக்கமாக இருக்கு. ஒரு சேர்மத்தின் அனைத்து பண்புகளையும் மூலக்கூறு தன்னகத்தை, ஒரு மூலக்கூறு இதுல வந்து அணு தன்னகத்தை வச்சிருக்கு, இதுல மூலக்கூறு தன்னகத்தை வச்சிருக்கு, சரிங்களா? மூலக்கூறுகளாக இருக்கு, இதுல அணுவாக இருக்கு. வேதியியல் முறையில் எளிய பொருட்களாக பிரிக்க இயலாது, வேதியியல் முறையில தனிமத்தை எளிய பொருளாக பிரிக்க இயலாது, வேதியியல் முறையில் தனிமங்களாக பிரிக்க முடியும். இந்த சேர்மங்களை வேதியியல் முறையில் தனிமங்களாக பிரிக்க முடியும், சரிங்களா? இதுல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, தனிமங்கள், சேர்மங்கள் எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஓகே, தனிமங்களுக்கு எடுத்துக்காட்டு. அந்த பாயிண்ட்லயே லாஸ்ட் பாயிண்ட்லயே எடுத்துக்காட்டுன்னு போட்டு அந்த இதுக்கு நேரம் எழுதிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா சேர்மங்களுக்கு நீர், சர்க்கரை, உப்பு, ஓகே. இந்த தூய்மையான பொருள், தூய்மையற்ற பொருள் இதெல்லாம் பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், சரிங்களா? ஏற்கனவே நிறைய க்வெஸ்சன் அது கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தாச்சு, அது கண்டிப்பா 1 மார்க்ல வச்சு கேட்பாங்க. டிண்டால் விளைவு மற்றும் பிரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் சொல்லுங்கிறாங்க. பேஜ் நம்பர் பாருங்க, 122 இருக்கு. பிரௌனியன் இயக்கம், டிண்டால் விளைவு, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு க்வெஸ்சன் டிண்டால் விளைவு தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம், சரிங்களா? சரி, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு வலுவான ஒளிக்கற்றையை கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடியும். கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும் போது, அதாவது ஒரு வலுவான ஒளிக்கற்றை அப்படின்னா சாதாரண ஒளிக்கற்றை இல்லை, லேசர், சரிங்களா? லேசர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஒளிக்கற்றை.
அந்த ஒளிக்கற்றையை நம்ம கூழ்ம கரைசல், தூய நீராக இருக்கு, இது கூழ்ம கரைசலாக இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம அதன் வழியே ஒளிக்கற்றையை நம்ம செலுத்துறோம். இதை தான் டிண்டால் என்பவர் ஒளிக்கற்றை அந்த பாதை ஒளிக்கற்றையின் பாதையை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார், சரிங்களா? என்ன சொல்றாரு, ஒரு வலுவான ஒளிக்கற்றையை கூழ்மக்கரைசலின் வழியே செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடியும் என்பதை டிண்டால் என்பவர் கண்டறிந்தார். எப்போ? 1869 கண்டறிஞ்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சி தான் டிண்டால் விளைவு என்றும், அவ்வாறு ஒளிரக்கூடிய அந்த பாதை, இந்த நிகழ்ச்சி இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது டிண்டால் விளைவு. இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த ஒளிரக்கூடிய இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த பாதைக்கு டிண்டால் குவிகை வடிவு என்று அழைக்கப்படுகிறது. ஒளிரக்கூடிய இந்த பாதைக்கு என்ன பேரு? டிண்டால் குவிகை வடிவு, சரிங்களா? இத்தகைய நிகழ்வு உண்மை கரைசலில் உண்டாவது இல்லை. இப்ப உண்மை கரைசல், இந்த உண்மை கரைசல்ல தூய கரைசல் இதுல வந்து உண்டாகிறது இல்லை. இந்த ஒளிக்கற்றை நம்மளுக்கு இதுல புலப்படுறது இல்லை. இதுல கூழ்ம கரைசல்ல மட்டுமே நம்மளுக்கு ஒளிக்கற்றை புலப்படுது, சரிங்களா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் படம் போட்டுதான் கொடுக்கணும் ரெண்டுக்குமே, சரியா? பிரௌனியன் இயக்கம், இது ஒரு இயக்க பண்பாகும். கூழ்ம கரைசல்களை செறிவுமிக்க நுண்ணோக்கியால் ஒரு கூழ்ம கரைசல் இருக்கு, அந்த கூழ்ம கரைசலை ஒரு செறிவுமிக்க நுண்ணோக்கி, ஒரு கூர்மையான நுண்ணோக்கியில நம்ம பார்க்கும் பொழுது கூழ்ம துகள்கள், அந்த கூழ்மத்தில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த துகள்கள் இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில், ஒழுங்கான பாதை இல்லாம ஒழுங்கற்ற நிலையில சீராகவும் வேகமாகவும் நகர்ந்து கொண்டிருப்பதை நம்மளால காண முடியும், சரிங்களா? அது ஒழுங்கற்ற நிலையில எப்படி இருக்குங்க, சீராகவும் இருக்கும் வேகமாகவும் இருக்கும், சரிங்களா? ஒழுங்கற்ற நிலையில அப்படி நகர்ந்து கொண்டிருப்பதை நம்மளால காண முடியும். இந்த நகர்வே என்ன நகர்வுன்னு சொல்றாங்க, பிரௌனியன் நகர்வு அல்லது பிரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். துகள்களில் துகள்களின் பிரௌனியன் இயக்கத்திற்கு காரணமாக, இந்த பிரௌனியன் இயக்கத்திற்கு காரணமாக அமைவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, பரவல் ஊடகம், அந்த ஒரு எந்த ஊடகம் மூலமாக அது பரவுதோ அந்த ஊடகம் இருக்கு இல்லையா, அந்த பரவல் ஊடகத்தில் உள்ள அந்த மூலக்கூறுகளுடன், பரவல் ஊடகத்தில் உள்ள அந்த மூலக்கூறுகளுடன் பரவிய நிலைமை மூலக்கூறுகள், அந்த பரவிய நிலைமை மூலக்கூறுகள் சமநிலையற்ற முறையில் மோதிக்கொள்வது ஆகும், சரிங்களா? என்ன சொல்றாங்க, பரவல் ஊடகத்தில் உள்ள மூலக்கூறுகள், ஒரு ஊடகம் இருக்கு, அந்த ஊடகத்து வழியா பாக்கிறோம் இல்லையா, அந்த ஊடகத்து பரவல் ஊடகம், அந்த பரவல் ஊடகத்தில் உள்ள மூலக்கூறுகள் பரவிய நிலைமை மூலக்கூறுகள், ஏற்கனவே பரவி இங்க இருக்கும் இல்லையா, பரவிய நிலைமை மூலக்கூறுகள் சமநிலையற்ற முறையில், இங்க இருக்கிறதும் சமநிலையற்ற முறையில மோதிக்கொள்வதனால ஏற்படக்கூடியது அப்படிங்கிறாங்க. அந்த இயக்கம் தான் பிரௌனியன் இயக்கம், சரிங்களா? அந்த அதுதான் பிரௌனியன் இயக்கத்துக்கு காரணமாக அமைகிறது. பிரௌனியன் நகர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க, இதான் சரியா, இதெல்லாம் போட்டு காட்டணும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எளிய உப்பு, எண்ணெய் மற்றும் நீர் ஆகியவை கலந்த கலவை எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது? என்னென்ன இருக்கு? எளிய உப்பு, நார்மலா உப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கு, நீர் இருக்கு, இது எல்லாமே எப்படி இருக்கு, ஒன்றாக கலந்துருக்கு. இந்த கலவையை தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும், உப்பு தனியா எடுக்கணும், எண்ணெய் தனியா எடுக்கணும், நீரை தனியா எடுக்கணும். இது என்ன சொல்றாங்க, பல்வேறு முறைகளை பல்வேறு முறைகளை நீங்க ஒன்றாக சேர்த்து இதுல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஒரே முறையில நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல, பல்வேறு முறைகளை இதுல வந்து ஒன்னா சேர்த்து நீங்க வந்து இதுல பயன்படுத்திக்கலாம் பிரிச்செடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இது நம்மளுக்கு அந்த முறை, அதாவது பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த முறை வந்து நம்மளுக்கு டீட்டெயிலா சொல்லல, இந்த கரைப்பான் சாரி இறக்கல் மூலமாக தான் நம்ம பிரிச்சு எடுக்க முடியும், சரிங்களா? ஆனா அதுக்கான விளக்கம் நம்மளுக்கு தெளிவானதாக இல்லை, அதனால நம்ம இதுல பாத்துக்கலாம், இப்படி எழுதிக்கோங்க. ஒன்றாக கலவாத, இங்க இதுல பாத்துக்கோங்க, கரைப்பான் சாரி இறக்கல்ல இது என்னென்னு பாத்துக்கோங்க, இது நிறுத்த குழாய், இதுல கீழே இருக்கிறது நீர், அதான் நீர்ம அடுக்கு அப்படின்னு சொல்றோம், இதுல மண்ணெண்ணெய் இங்க மேல இருக்கு இந்த இடத்துல பிரிவுணல், ஓகேங்களா? ஒன்றாக கலவாத திரவங்களை கரைப்பான் சாரி இறக்கல் முறை மூலம் பிரிக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு வெளியே இருக்கிற அந்த திரவங்களை எல்லாம் நம்ம எந்த முறை மூலம் பிரிக்கலாம், கரைப்பான் சாரி இறக்கல் மூலம் பிரிக்கலாம். இம்முறையானது ஒரு கரைப்பானில் உள்ள இரண்டு தனித்தனியான திரவங்களின் கரைதிறன் வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இரண்டு தனித்தனியான நீர் எண்ணெய் தனித்தனியா இருக்கு இல்லையா, அதனுடைய வித்தியாசத்தை அடிப்படையாக வச்சு செயல்படுது.
எடுத்துக்காட்டா நம்ம இங்க நீர் எண்ணெய் இதை கலந்த கலவையை தான் பிரிபுணல் மூலம் பிரித்தெடுக்க முடியும், பிரித்தெடுக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல பிரித்து எடுக்க முடியும். நீரும் எண்ணெயும் கலந்த கலவையை பிரிபுணலில் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கிறோம் சரிங்களா. பிரிபுணலினுடைய இந்த வாய்ப்பகுதியை மூடிக்கிறோம். குடுவையை ஒரு 10 நிமிஷம் நல்லா குளிக்கிறோம். குளிக்கியவுடன் தாங்கியில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தாங்கியில 15 நிமிடங்கள் அப்படியே நிலை நிறுத்தி மாற்றங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கூர்மையாக உற்று நோக்கிறோம் சரிங்களா. கீழடுக்கில் அடர்த்தி அதிகமான நீர், நீர் அடர்த்தி அதிகம், எண்ணெய் அடர்த்தி குறைவு இல்லைங்களா. அப்ப நீ அடர்த்தி அதிகமான நீர் கீழையும் எண்ணெய் என்ன இருந்துங்க மேலையும் வந்துடுது, பிரிஞ்சு தனித்தனியா வந்துடுது. நிறுத்தற் குழாயை பயன்படுத்தி உப்பு கலந்த நீர் மற்றும் எண்ணெயை தனித்தனியாக கலங்களில் பிரித்தெடுக்கலாம். கரைசல் நன்றாக கொதிக்கும் வரை வெப்பப்படுத்தணும் சரிங்களா. இப்ப என்ன பண்றோம், வெப்ப நீரையும் உப்பையும் பிரிச்செடுக்கிறோம். இதை வந்து இது நிறுத்தற் குழாயை பயன்படுத்தி தான் இதையும் நம்ம பண்றோம் சரிங்களா. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், நல்லா கொதிக்க விடுறோம், இந்த கரைசலை நல்லா கொதிக்க விடுறோம். உப்பு என்ன ஆயிருதுங்க, நல்லா கொதிச்சு வரும் பொழுது உப்பு அந்த இடத்துல கீழே படிஞ்சிருது சரிங்களா. உப்பு படிகமாகி அப்படியே கீழே தங்கிருது. நீர் என்ன பண்ணுதுங்க, நீராவியாக மாறி நீராவியால் நீராவியிலிருந்து குளிர்வித்தல் முறையில இந்த மாதிரி இதுல பிரிச்செடுக்க முடியும் நம்மளால. ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு இந்த மாதிரி எழுதிக்கோங்க, படம் போடணும் கண்டிப்பா. ஓகேவா, படம் போட்டு பாயிண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பா. இது நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த க்வெஸ்சன். ஓகேவா, முக்கியமான க்வெஸ்சன் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா டிண்டால் இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன் தான், ஆனால் எல்லாமே ரொம்ப சின்ன க்வெஸ்சன். மற்ற லெசன்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் சின்ன லெசன், க்வெஸ்சன் சின்னது சரிங்களா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, க்வெஸ்டின் சின்னதாக இருக்கும் பொழுது நம்ம அதை படித்து வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சரிங்களா. மற்ற க்வெஸ்சன் வரும்பொழுது ஆப்ஷனில் அந்த மற்ற க்வெஸ்சன் விட்டுட்டு நம்ம இந்த க்வெஸ்சன் நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது சரியா. ஓகே ஓகே குட்டீஸ், இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் க்வெஸ்சன். இந்த இதெல்லாம் கருத்து வரைபடம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, ஒன்றுடன் ஒன்று கலவாத திரவங்களை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமாக எடுக்கலாம். ஒன்றுடன் ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களை எப்படி எடுக்கலாம்னா பிரிபுணல் மூலமாக எடுக்கலாம். கரையும் திட மற்றும் திரவம் காய்ச்சி வடித்தல் மூலமாக சரிங்களா. இந்த மாதிரி எப்படி பிரிக்கிறது, பிரித்தல் எப்படி அப்படிங்கிறது. அதே மாதிரி தூய பொருள்கள் தனிமம் சேர்மம் உலோகம் அலோகமாக இருக்கும் உலோக பொலி மந்த வாயுக்கள் சேர்மம் அணு மூல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. ஓகேம்மா, தேங்க்யூ.